ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் கான்ட்ரிபியூஷன் ஹெல்த் ஸ்கீம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ESW மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் வந்து பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் நான் மெடிக்கல் சொல்லிட்டு ரெண்டு வகையான வேலைவாய்ப்பை கற்று, அது வந்து டிஃப்ரெண்ட் ஜாப் லொக்கேஷன் இருக்குது, ஜாப் லொக்கேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. நோ எக்ஸாமினேஷன், நோ ஃபீஸு, எப்படி அப்ளை பண்ணலான்ற ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ் சர்வீஸ்மேன் கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் தான் அப்ளை பண்ணணும்ல, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணணும், யாராக எலிஜிபிலிட்டின்ற ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வெப்சைட் அட்ரஸ்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மேன் கான்ட்ரிபியூஷன் வெப்சைட் அட்ரஸ்ஸு. அப்ளிகேஷன் ஃபார்ம், ஜாப் ரெக்யூர்மெண்ட்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த லொக்கேஷனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ அந்த லொக்கேஷனு, சண்டிகர், சென்னை, கோயம்புத்தூரில் ஓப்பனிங் இல்லை, அந்த டேட்டை கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 25th June வரைக்கும் லாஸ்ட் டேட் இது. டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து 28th June வந்து சொல்லியிருக்காங்க. சென்னையில் வந்து வேக்கன்சி ஆஃப் கான்ட்ராக்சுவல் அப்பாயின்மெண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்சுவல் அப்பாயின்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். நோட்டிஃபிகேஷன் இப்படி இருக்கும், இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னும் டவுன்லோட் ஆகலை, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இன்னும் அவைலபிள் ஆகலை. அவைலபிள் ஆனாக்கா இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும். அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். என்ன நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் இதுதான் நோட்டிஃபிகேஷன், எக்ஸ் சர்வீஸ்மேன் கான்ட்ரிபியூஷன் ஹெல்த் ஸ்கீம் பாலிகிளினிக் அண்டர் த ஜூரிஷன் ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சென்னையில் மட்டும் இல்லை, ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் சென்னையில் மட்டும் இல்லை, நம்ம எதை பேஸ் பண்ணினோம், ஆனால் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. 11 month, இது 12 month எக்ஸ் சர்வீஸ்மேன் உட் பி 12 month ஆர் 11 month பேஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனும் அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில், அதை பார்த்து பண்ணுங்கள். மெடிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு மெடிக்கலுக்கான தனியாக கொடுத்துருக்காங்க, பேராமெடிக்கல் மெடிக்கல்னு. அது MBBS BDS முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். MBBS முடிச்சவங்க மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டு, கைனகாலஜிஸ்ட்டு, மெடிக்கல் ஆஃபீஸர், டென்டல் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு வேலூர், சென்னை, வேலூர், ஆவடி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. பேராமெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேடியோகிராஃபர், லேப் டெக்னீஷியன், லேப் அசிஸ்டண்ட்டு, ஃபார்மசிஸ்ட்டு, டென்டல் ஹைனஜிஸ்ட்னு சொல்லிட்டு டென்டல் கேட்டிருக்காங்க. டென்டல் ஆஃபீஸருக்கு எதனா வேகன்சி இருந்தால் சொல்லுங்கள் சார்ன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இதில் டென்டல் கேட்டிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பிஃபார்ம் முடிச்சவங்க, ஃபார்மசிஸ்ட்டுக்கு பிஃபார்ம் முடிச்சிருக்கணும். ரேடியோகிராஃபருக்கு அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனு. நான் பேராமெடிக்கல் நான் மெடிக்கல் ஸ்டாஃபும் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் இன்சார்ஜ் வந்து மொத்தம் 4 posts இருக்குது. திருவண்ணாமலை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, ஐஸ்லேண்ட் கிரவுண்ட்னு சொல்லிட்டு அந்தமானில் இருக்கும். ரிசர்வேஷன் ரிசைல்டு பாய் தான் டிஃபென்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டுருக்காங்க. ரிவர்ஸ்டு ரிட்டையர்டு டிஃபென்ஸ் ஆஃபீஸர் இருந்தாக்கா ஓகேன்றாங்க. 5 years எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஓப்பனிங் இருக்குது, எக்ஸ் சர்வீஸ்மேனும் அப்ளை பண்ணலாம். டிரைவர் போஸ்ட்டு 2 ஆவடியில் இருக்குது. மினிமம் பாஸ் வந்து 10th, 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சோக்கிதார்னா வாட்ச்மேன், அந்த கூர்க்கா வேலை, கூர்க்கான்வாங்க, 2 posts இருக்குது. ஐஸ்லேண்ட் அண்ட் திருவண்ணாமலையில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 8th முடிச்சிருந்தால் போதும். ஃபீமேல் அட்டண்டன்ட் வந்து 3 posts, விழுப்புரம், திருவண்ணாமலை, ஆவடியில். லேட்ரேட் அண்ட் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சஃபோவாலானா என்னென்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபாரு, பியூன் கேட்டகரியில் வருவாங்க. அவங்க வந்து வேலூர், ஆவடி, காஞ்சிபுரம், கூடலூர், பாண்டிச்சேரி கேட்டிருக்காங்க. மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பியூன்னா இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அது பேஸ் பண்ணி. கிளர்க் போஸ்ட் இருக்குது, மொத்தம் 10 number ஆஃப் வேக்கன்சி இருக்குது, இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கிராஜுவேஷன் அண்ட் 10th 1 grade கிரிட்டிக்கல் கிரேடு ஆர்ம்டு ஃபோர்ஸில் ஒரு 1 year இருந்தாக்கா அவங்களும் அப்ளை, கிளாஸ் 1 கிரிட்டிக்கல் கிரேடு ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருந்தவங்களும் அப்ளை பண்ணலான்றாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எதனா வேக்கன்சி தான் சொல்லுங்கள் சார் சொல்லிங்க, அதுக்கான வேக்கன்சி இது இருக்குது. மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸு கேட்டிருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸு, DEO வெள்ளூர், சென்னையில் கேட்டிருக்காங்க. இது வந்து அவள் ஆர்ம்டு ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தவங்களும் அப்ளை பண்ணலாம், 5 years எக்ஸ்பீரியன்ஸு. ஐடி நெட் டெக்னிக் 1 post, சென்னையில் வேக்கன்சி. டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஈக்குவலண்ட் ஐடி நெட்ஒர்க்கிங், மினிமம் 2 years நெட் இருந்தால் போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணால், இந்த ஃபீல்டு அப்ளிகேஷன், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த வெப்சைட்டில் இருக்கும். அதை விட சப்போர்ட்டிங் ஃபார்மேட் ஆஃப் அவைலபிள் இந்த வெப்சைட் சொல்லியிருக்காங்க. இன்னும் அவைலபிள் ஆகலை, ஓப்பன் ஆகலை.
இனி தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னொரு 1 or 2 days ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுங்க. அவங்க கொடுத்துருக்க ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏடிஎம் கிஎம்டி சிஎம் சிஓஎம் டிடி ஆஃபீஸ் 4 ஸ்டெயின் ஜார்ஜ் சென்னைன்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்துக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அலாங் வித் 2 செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி ஃபாலோயிங் டாக்குமெண்ட்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ன்றத 10th எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி அனுப்பணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. June 25th தான் லாஸ்ட் டேட்டு, அது பேஸ் பண்ணி அனுப்புங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து 28th வந்து நோட்டீஸ் போர்டில் June 28th அன்னைக்கு அனுப்புவாங்க. அதர்வைஸ் இன்டர்வியூ டேட் வந்து இன்ஃபார்ம் த்ரூ த இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. டைம் ஆஃப் ரிப்போர்ட்டிங் கேண்டிடேட் வந்து 9 hours 9 AM இன்டர்வியூ அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இன்டர்வியூ நடக்க சொல்ல காலையில் 9 மணிக்கெலாம் வந்துடணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது வெப்சைட் அட்ரஸில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை, ஓப்பன் ஆகணும்னு டெஃபினட்டாக போடுறேன். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.